நான் சின்ன அம்மா பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு கட்லட் ரெசிபி முட்டை கோஸ் கட்லட் கேபேஜ் பேட்டிஸ் தான் பார்க்க போறோம் சோ வாங்க இன்னைக்கு கேபேஜ் பேட்டிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தண்ணி சூடு பண்ணிட்டு அதுல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணா முட்டைகோஸ் எல்லாம் சேர்க்கணும் இந்த முட்டைகோஸ் எல்லாம் நல்லா குக்க ஆனதுக்கு அப்புறமா இந்த தண்ணி எல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் டென் டு டுவெல் மினிட்ஸ்ல இப்போ இந்த முட்டைகோஸ் குக் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த தண்ணி எல்லாம் நம்ம வடிச்சிடலாம் தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம இப்போ குக் பண்ண முட்டைகோஸ் ஃபர்ஸ்ட் போடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு கேபேஜ் பேட்டிஸ் நான் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறேன் பட் காமனாக பண்ணுறது சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான் அதில் எந்த மசாலாவும் கிடையாது பட் நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால கரம் மசாலா சேர்க்குறேன் இது இன்னும் கரமாக வேணும்னா இதுக்கு கூட ரெட் சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம் இந்த கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் ரவை சேர்க்கணும் ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் முட்டை சேர்க்கணும் நீங்கள் ஹாஃப் சைஸ் கேபேஜ் எடுத்தீங்கன்னா ரெண்டு முட்டை சேர்க்கணும் இப்போ எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு நீ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணும்போது முட்டைகோஸில் தண்ணி ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நம்ம பேட்டிஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு பேன் சூடானதுக்கு அப்புறமா இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இது டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கட்லெட்க்கு எப்படி ஷேப் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த மிக்ஸ் பண்ண முட்டைகோஸ் எல்லாம் நம்ம ஷேப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும் ரெண்டு சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும் டபுள் சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அந்த பேட்டிஸ் நம்ம எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்மளோட கேபேஜ் பேட்டிஸ் ரெடி இந்த கேபேஜ் பேட்டிஸ் தனியாக கூட சர்வ் பண்ணலாம் இல்லை கெச்சப் மயோனைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட கூட சர்வ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த மயோனைஸ் கூட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மயோனைஸ் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கு இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் கிரன்ச்சியாக இருக்கு அண்ட் உள்ள சாஃப்டாக இருக்கு ஸோ நம்ம எப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் மாதிரி இருந்தாலும் வீட்டில் முட்டைகோஸ் இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி இருக்காது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனே ஷேர் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளோட டேஸ்ட் ஆஃப் த பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க சி ஆல் நெக்ஸ்ட் டைம் வித் அந்த ரெசிபி என்று தான் சேக் ஹேவ் அ பை